exercise 10.5 first sum paarenga. If F is the constant force generated by the motor of an automobile of mass m, its velocity v is given by m dv by dt equal to F minus kv, where k is a constant. Express v in terms of t, given that v equal to 0 when t equal to 0. இதுதான் கொடுத்திருக்காங்க, சரிங்களா? அப்ப நார்மலா எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுப்பாங்களோ அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க, சரிங்களா? ஓகேங்களா? சோ இங்க என்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா, எம் டிவி பை டிடி ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவி, ஓகேங்களா? இதுல வந்து கே வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க, எம்ன்றது மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ண போறோம், வேரியபிள் செப்பரேபிள் தான் பண்ண போறோம். வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டு பிளஸ் சின்னு வச்சுக்க போறோம். அதுக்கடுத்து கடைசியாக என்ன பண்ணுவோம், விக்கு ஜீரோ டிக்கு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம சியோட கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சு போடணும், வேற எதுவும் இல்லை, சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு, எம் டிவி பை டிடி ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவி. ஆக்சுவலாக இங்கே டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, வி இல்ல டி இல்ல, சரிங்களா? டிவி டிடி, அப்போ வி டிவிலாம் ஒரு சைடும் டிடி டிலாம் ஒரு சைடும் அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ அதை தான் செப்பரேட் பண்றாங்க பாருங்க. இங்க பாருங்க, எம் டிவி, இங்க பாருங்க எஃப் மைனஸ் கேவி, அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ எஃப் பை எஃப் எம் பை எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டிவி ஈக்குவல் டு இந்த டிடியை கிராஸ் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு கொஷின் தான், சரிங்களா? இப்போ அப்படியே இன்டகிரேட் பண்ண வேண்டியது, இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்றாங்க பாருங்க. சரி, எப்படி ரைட் சைடு ப்ராப்ளமே இல்லை, இன்டகிரல் டிடி இன்டகிரேட் பண்ணால் டி, சரிங்களா? ஏன்னா அங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம், எடுத்துட்டு ஒன்னு இன்டகிரேட் பண்ணால் டி, சரிங்களா? அது பிரச்சனை இல்லை நமக்கு. லெஃப்ட் சைடு பாருங்களேன், எம் பை எஃப் மைனஸ் கேவி அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக ஒன் பை எக்ஸ் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமினேட்டரில் இருக்கிறது வருதான்னு பார்க்கணுமா, வேற எதுவும் இல்லை. இப்போ டினாமினேட்டர் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன், இப்போ எஃப் மைனஸ் கேவியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நான் வரும் பாருங்க, எஃப்ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ, மைனஸ் கேவியை டிஃபரன்ஷியேட் பண்ணால், அதான் விஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று, ஏன்னா விஐ பொறுத்த என்ன பண்ணுறோம், அப்போ மைனஸ் கேன்னு கிடைக்கும். அப்போ மேலே நியூமரேட்டரில் மைனஸ் கேவால மல்டிப்ளை பண்ணி மைனஸ் கேவால டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ அதான் செய்ய போகிறோம், சரிங்களா? இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நியூமரேட்டரில் ஏன்னா இப்போ மைனஸ் கேன்றது நமக்கு இல்லை, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம நியூமரேட்டரில் என்ன பண்ணுற பாருங்க, மைனஸ் கேவால மல்டிப்ளை பண்ணி மைனஸ் கேவால இதை டிவைட் பண்ணியிருக்க பாரு, பண்ணிட்டோமா? அதே மாதிரி நேரத்தில் எம்மும் வெளியேற்றுறோம். இப்போ பாருங்க, டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃபரன்ஸ் பண்ணால் நியூமரேட்டருக்கு வருதா, அப்படி வந்தால் என்ன பண்ணலாம், நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கிறது அதான் போட்டுருக்கோம், லாக் ஆஃப். இது வந்து ஃபார்முலா, ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா அப்படின்னா, இன்டெகிரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும், இதான் ஃபார்முலா ஆக்சுவலாக. அதாவது டினாமினேட்டர் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ், அது அது ஃபங்க்ஷன், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நியூமரேட்டரில் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ அதுக்கு ஆன்சர் என்னன்னா லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா, அதுதான் கான்செப்ட். இப்போ லாக் எஃப் மைனஸ் கேவின்னு எழுதிக்கிறோம், சரிங்களா? வெளியில் ஆல்ரெடி என்ன இருக்கு, மைனஸ் எம் பை மைனஸ் கேன்னு இருக்கு, அது கான்ஸ்டன்ட், அது வெளியில் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவல் டு ரைட் சைடில் இன்டெகிரல் டிடிஏ பண்ணால் டி, சரிங்களா? அவ்வளோதான், இன்டெகிரேட் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா, இட் இஸ் கிவன் தட் வென் டி ஈக்குவல் டு ஜீரோ வி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், டிக்கு ஜீரோ விக்கு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பாருங்கள், மைனஸ் எம் பை கே லாக் ஆஃப், இங்கே பாருங்கள் இங்கே வி இருக்க இடத்துல ஜீரோ கொடுக்கும்போது அது ஜீரோ விடும், அப்போ லாக் எஃப்னு கிடைக்கும், ஈக்குவல் டு டிக்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா அப்போ சி, அப்போ சியோட வேல்யூ கிடச்சிது, சி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு, மைனஸ் எம் பை கே லாக் எஃப் அப்படின்னு கிடைக்குது, சரிங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணால், ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணும், எது சியோட வேல்யூ எடுத்துமே ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ண, ஏன்னா இதான் ஒன்றுன்னு எடுத்துருக்காங்க, ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதாம்மா, வேறு எதுவுமே இல்லை, சரிங்களா? அடுத்தது பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணுறோம் பாருங்க, மைனஸ் எம் பை கே லாக் எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு டி ப்ளஸ் சின்னு இல்லையா, அந்த சி இருக்க இடத்துல மைனஸ் எம் பை கே லாக் எஃப். ஆக்சுவலாக இதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ என்னன்னா, இந்த மைனஸ் எம் பை கே லாக் எஃப் இருக்குல்ல, அதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம், அப்போ ப்ளஸ் ஆகிடுது, சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பாருங்கள், எம் பை கே எம் பை கே இருக்குல்ல, காமனாக எம் பை கே வெளியெடுத்துட்டான், எம் பை கே வெளியெடுத்துட்டான், என்ன லாக் எஃப்னு இருக்கும், அதுக்கடுத்து லாக் எஃப் மைனஸ் கேவின்னு இருக்கும் மைனஸ், அதாவது லாக் எம் மைனஸ் லாக் என்ன இருந்தால் லாக் எம் பை என்னது இல்லையா, அப்போ என்ன பண்ணுறேன்னா லாக் எஃப் பை எஃப் மைனஸ் கேவி அப்படின்னு எழுதுறோம், சரிங்களா? ஈக்குவல் டு ரைட் சைடில் வந்து என்ன இருக்கும், டி ஆஷல் இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது அந்த எம் பை கே இருக்கு இல்லையா, அதை ரைட் சைடு கொண்டு போயிடுறாங்க, சரிங்களா? இங்க பாருங்க, இந்த எம் பை கே வந்து அப்படியே ரைட் சைடு கொண்டு போனா என்ன, கே பை எம் ஆயிடும், ஏற்கனவே டி இருக்கு, அப்ப கே டி பை எம் ஆயிடும். அதுக்கடுத்து லாக் ரைட் சைடு கொண்டு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம் ஆயிடும், சரி, லாகர்தமிக் ஃபார்ம் வந்து ரைட் சைடு கொண்டு போனா எக்ஸ்பனன்ஷியல், அப்ப இ பவர் கே டி பை எம் ஒன்று. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, இந்த எஃப் மைனஸ் கேவிய கிராஸ் பண்ணிடுறாங்க, சரிங்களா? கிராஸ் பண்ணிடுறாங்க, கிராஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க, எஃப் ஈக்குவல் டு எஃப் மைனஸ்
கேவி இ பவர் கேடி பை எம் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எஃப் மைனஸ் கேவியை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இ பவர் கேடி பை எம் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாங்கன்னா பை ஆயிடும். ஆக்சுவலா எஃப் பை இ பவர் கேடி பை எம்னு வரும். இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனா இ பவர் மைனஸ் கேடி பை எம்னு வந்துடும் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ண, ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்றோம், கேவி மட்டும் வச்சுக்கிறாங்க. மைனஸ் கேவி வந்து பிளஸ் ஆயிடும், இந்த டேர்ம் வந்தா மைனஸ் ஆயிடும். மைனஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து ரெண்டுத்துலயுமே எஃப் இருக்கிறதுனால எஃப் காமன் எடுத்தா ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி பை எம், இதான் கேவி ஈக்குவல் டு. கடைசியா வெலாசிட்டி ஈக்குவல் டு, ஏன்னா அவங்க கேட்கறது வந்து வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி தான் கேட்கறாங்க, அதனால வீல கொண்டு வந்துடும் எல்லாத்தையும். ஸோ அப்போ வி ஈக்குவல் டு கே அந்த சைடு கொண்டு போனா டிவைட் ஆயிடும். அப்போ எஃப் பை கே இன்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி பை எம் இஸ் ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர், ஏன்னா அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அதாவது வெலாசிட்டி தான் கேட்கறாங்க சரிங்களா. அதனால நம்ம வி கண்டுபிடிச்சிடும் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம். த வெலாசிட்டி வி ஆஃப் எ பேராஷூட் ஃபாலிங் வெர்டிகலி சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் வி டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர், வேர் ஜி அண்டு கே ஆர் கான்ஸ்டன்ட், இஃப் வி அண்டு எக்ஸ் ஆர் போத் இனிஷியலி ஜீரோ, ஃபைண்ட் வி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். இங்கேயும் அதே தான், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது வி வெலாசிட்டி தான் இங்கேயும் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் வி மட்டும் கொண்டு வரணும் சரிங்களா. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக கொடுத்துட்டாங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, வி டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த கே ஸ்கொயரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க, சிம்பிளை பண்ணுறான் ப்ராக்கெட்டுக்குள்ளே, கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் அப்படின்னு சரிங்களா. இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் த வேரியபிள் ஆர் செப்பரபிள். இப்போ என்ன பண்ணலாம், வேரியபிள் செப்பரபிள்னா டிவி விலாம் ஒரு பக்கமும் டிஎக்ஸ் எக்ஸ்லாம் ஒரு சைடு அப்படின்னு வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ பாருங்க, இது பாருங்க வி டிவி பை, இங்கே பாருங்க இந்த கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டிஎக்ஸை கிராஸ் பண்ணிடும், ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அவ்வளோதான். இப்போ பாருங்க வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டோம், வி டிவிலாம் ஒரு பக்கம் எக்ஸ்லாம் ஒரு பக்கம் இன்டெகிரேட் பண்ணிட்டோம், மீதி இருக்கிற இந்த ஜி கேலாம் கான்ஸ்டன்ட்மா, இந்த ஜி பை கே ஸ்கொயர் இருக்குல்ல அதெல்லாம் கான்ஸ்டன்ட், அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை சரிங்களா. இப்போ என்ன பண்ணார், போத் சைடு இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது ரைட் சைடு நமக்கு ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா இந்த ஜி பை கே ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட், ஜி பை கே ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், வெறும் இன்டெகிரல் டிஎக்ஸ் பண்ணால் எக்ஸ்னு வந்துடும், அதுக்கு பிரச்சனை இல்லை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பை கே ஸ்கொயர், அதாவது எப்படின்னா அந்த போன சம்பளம் பார்த்தா அதே ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் இருக்கிறது வருதான் பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா பண்ணுங்கள், கே ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண வரா ஜீரோ, ஏன்னா கே கான்ஸ்டன்ட், மைனஸ் வி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண வரா டூ வி. ஆனால் மேலே என்ன இருக்குன்னா வெறும் வி தான் இருக்கு, ஆனால் நமக்கு மைனஸ் டூ வின்னு இருக்குது சரிங்களா. அப்போ என்ன பண்ணோம், நம்ம மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும், வேற ஒரு மைனஸ் டூ வந்து குறையுது நமக்கு இல்லைங்களா. அப்போ அதை தான் பண்றாங்க பாருங்க, இன்டகிரேட்டிங் போத் சைட் மைனஸ் ஒன் பை டூ பாருங்க, மைனஸ் அதான் ஒன் பை டூ, டூவால் மல்டிப்ளை டிவைட் பண்ணியிருக்காங்க மைனஸால் சரிங்களா. ரைட், இப்போ பாருங்க இந்த மைனஸ் ஒன் பை டூ வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்க டினாமினேட்டர் இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருதுங்களா, கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் டூ வின்னு வருதா. அப்போ என்ன பண்ண, லாக் ஆஃப்னு எழுதிக்கலாம், அதுக்கு ஃபார்முலா என்னென்னா லாக் ஆஃப் அந்த டினாமினேட்டர் இருக்கிறது கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஓகேங்களா. அவ்வளோதான், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து இதை சிம்பிளை பண்ண வேண்டியதாம், வேற எதுவுமே இல்ல சரிங்களா. இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்றோம் எக்ஸ்க்கு ஜீரோ விக்கு ஜீரோ, ஏன்னா இட் இஸ் கிவன் தட் இனிஷியலி போத் வி அண்ட் எக்ஸ் ஆர் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சம்ல. சோ அதனால எக்ஸும் ஜீரோ விம் ஜீரோன்றத சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, இன்டெகிரேட் பண்ணிட்டோம் இல்லையா. இதுக்கு அடுத்து சிம்பிளிஃபை தான், சப்ஸ்டிட் பண்ணி முதல்ல சி கண்டுபிடிச்சலாம். இப்ப இதுல தான் சப்ஸ்டிட் பண்றாங்க பாருங்க, இப்போ எக்ஸுக்கு ஜீரோ விக்கு ஜீரோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணது பாருங்க, எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா ஜீரோ ஆகிடும், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை டூ லாக் ஆஃப் கே ஸ்கொயர் வரும், ஏன்னா விக்கு ஜீரோ கொடுத்ததுனால அவ்வளோதான். இதுதான் வந்து சியோட வேல்யூ. இப்போ இந்த சியோட வேல்யூவை ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணும், ஒன்னுன்றது எது அப்படின்னா இதில் தான், இதில் தான் சப்ஸ்டிட் பண்ணும், இந்த சி இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணா மைனஸ் ஒன் பை டூ லாக் கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்க, சி ஈக்குவல் டு என்ன வந்துருக்கு பாருங்க, மைனஸ் ஒன் பை டூ லாக் கே ஸ்கொயர்னு வந்திருக்கா சரி, அதை ஃப்ரம் யூசிங் ஒன் அண்ட் டூ சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க பாருங்க, மைனஸ் ஒன் பை டூ லாக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர், இந்த சிக்கு பதிலாக என்ன பண்றோமா மைனஸ் ஒன் பை டூ லாக் கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் சரிங்களா. ரைட், அவ்வளோதான், இதுக்கு சிம்பிளே பண்ணிதான், ஒன்றும் இல்லை, இந்த மைனஸ் ஒன் பை டூ அப்படியே லெஃப்ட் சைட் கொண்டு வரலாம், பிளஸ் ஒன் பை டூ லாக் கே ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ லாக் கே ஸ்கொயர் மைனஸ், இப்போ என்னன்னா ஒன் பை டூ காமன் எடுத்துருங்க, ஒன் பை டூ வெளியே எடுத்துட்டு, ஒன் பை டூ வெளியே எடுத்துட்டா என்னன்னா
log m minus log n அந்த ஃபார்மேட் வந்துரும். அப்ப log m by n எழுதிக்கலாம். அதான் எழுதிக்கோங்க. log of இங்க பாருங்க 1 by 2 எடுத்துட்டா log k square log k minus log k square minus v square. அது என்ன பண்ணா log k square by எழுதிக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். ரைட் சைடு as usual gx by k square அது அப்படியே இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணா இந்த 1 by 2 ரைட் சைடு கொண்டு போயிரும். இங்க பாருங்க 1 by 2 வந்து அன்சைட் பண்ணா இந்த 2 ஐ கிராஸ் பண்ணீங்கன்னா 2 gx by k square னு வந்துரும். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல லாக் அந்த சைடு கொண்டு போகும்போது இ பவர் ஆயிடும். கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்றோம் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதாவது அந்த இ பவர் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் இருக்குல்ல, அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். இங்க பாருங்க இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா பையில வந்து நியூமரேட்டர் கொண்டு போகும்போது மைனஸ் ஆயிடுது. சரிங்களா? அதான் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர். நமக்கு வி தானே வேணும், ஆக்சுவலாக வெலாசிட்டியில் தான் கேட்குறாங்க வெலாசிட்டி. அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வி ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த டேர்மில் வந்து லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ கே ஸ்கொயர் காமன் எடுத்தா ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர். ஸோ அதுதான் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து அவ்வளோதான் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு.